புதுச்சேரி அரசின் 9924 கோடி ரூபாய் வரியில்லா பட்ஜெட்டை முதலமைச்சர் ரங்கசாமி அம்மாநில சட்டப்பேரவையில் இன்று தாக்கல் செய்தார். புதுவை சட்டப்பேரவை பட்ஜெட் கூட்டத்தொடர் இன்று காலை தொடங்கியது. நிதித்துறை பொறுப்பு வகிக்கும் முதலமைச்சர் ரங்கசாமி இன்று பிற்பகல் பேரவையில் 2021-22 நிதியாண்டுக்கான பட்ஜெட்டை தாக்கல் செய்தார். அப்போது வரியில்லா பட்ஜெட்டை அவையில் தாக்கல் செய்து பேசிய முதலமைச்சர் மாநிலத்தில் மின் பற்றாக்குறை இல்லாத நிலையை ஏற்படுத்துவோம் என்று கூறினார். மீன்பிடிக்கும்போது கடலில் மீனவர்கள் உயிரிழந்தால் அவர்கள் குடும்பத்திற்கு 5 லட்சம் ரூபாய் வழங்கப்படும். புதுச்சேரியில் தொழில் வளர்ச்சியை மேம்படுத்த அடுத்த மாதம் 23-24 தேதிகளில் தொழில் முதலீட்டாளர்கள் மாநாடு நடத்தப்படும் என்றும் முதல்வர் அறிவித்தார். பட்ஜெட் தாக்கலுக்கு பிறகு பேரவையின் இன்றைய அலுவல் நிறைவடைந்தது.